நடுத்தரத்தில் இருக்கவங்க, வாடகை கிடப்பு வீட்டில் இருக்கவங்கலாம் கஷ்டம், இவங்க ஏற்றினோன்னா அவன் ஏற்றுவான். அப்படியா இருந்தாலும் நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க. அடித்தட்டு மக்களை வந்து ரொம்ப பாதிக்கும் இது. வருஷம் வருஷம் இவங்க இது மாதிரி பண்ணுறது வந்து சரிப்பட்டு வராது. தமிழக அரசு மீது மக்களுக்கு வெறுப்பு தான் வரும். அடிமட்ட மக்களுக்கு ஏற்றி வசூலிக்கிறது நம்ம கொஞ்சம் மனசு வருத்தமடைகிற விஷயந்தான். எவ்வளோ கார்பரேட் கம்பெனிங்க இருக்குது, எவ்வளோ கடைங்க இருக்குது, எவ்வளோ பெரிய வணிக வளாகங்கள் இருக்குது, அவங்கக்கிட்டலாம் நிறைய வாங்குங்க. கண்டுபிள்ளி ஏற்றுறாங்க, இவங்க வீட்டுக்காரங்க 100 யூனிட்ன்றதா வீட்டுக்காரங்க நம்ம மூலிமா 600 ரூபா வாங்கிடுறாங்க 100 யூனிட்டுக்கு. இவங்க ஏற்றினாலும் நம்மளுக்கு என்ன 1 ரூபா ஏற்ற போகிறோம். இப்போ 6 ரூபா கொடுக்குறோம், இப்போ 7 ரூபா யூனிட்டுக்கு வாங்க போகிறாங்க. இப்போ மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா 300 ரூபா செலவு தான். கரண்ட்டு பில்லுலாம் உயர்த்தினா நாங்களாம் என்ன பண்ணுறது, ஆட்டோவே ஓட மாட்டேது. மின்கட்டணத்தை உயர்த்தவே கூடாதுங்க, ஏற்கனவே ஏற்றினே தான் இருக்காங்க டபுள் ரேட்டாக. உயர்த்தினா நாங்கள் ரொம்ப இன்னும் பாதிக்கப்படுறோம். தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் பில்லை உயர்த்திருக்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உயர்த்தியது வந்து ஏழை மக்களை தான் பெருசும் பாதிக்கும். பணக்காரங்கள்லாம் ஒன்றும் கவலை இல்லை, பணக்காரங்க கவலை, நடுத்தர ஏழை கவலை இல்லை, அடித்தட்டு மக்களை வந்து ரொம்ப பாதிக்கும் இது. இந்த இலவசம் மின்சாரம்லாம் வந்து தொடரணும், அதையும் வந்து இவங்க வந்து தடை செஞ்சாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. போன வருஷம் வருஷம் இவங்க இது மாதிரி பண்ணுறது வந்து சரிப்பட்டு வராது. தமிழக அரசு மீது மக்களுக்கு வெறுப்பு தான் வரும். மின்சார கட்டணம்ன்றது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட, பெரிய பெரிய கடைங்கக்கிட்ட, இவங்கக்கிட்டலாம் ஏற்றி வசூலிக்காமல் அடிமட்ட மக்களுக்கு ஏற்றி வசூலிக்கிறது நம்ம கொஞ்சம் மனசு வருத்தமடைகிற விஷயந்தான். எவ்வளோ கார்பரேட் கம்பெனிங்க இருக்குது, எவ்வளோ கடைங்க இருக்குது, எவ்வளோ பெரிய வணிக வளாகங்கள் இருக்குது, அவங்கக்கிட்டலாம் நிறைய வாங்குங்க, அவங்களுக்கெல்லாம் ஏற்றுங்க, அவங்களாம் நல்லா ஏற்றுங்க. நிறைய எவ்வளோ வேணுமோ, எத்தனை பர்சன்டேஜ், 100% வச்சுனா ஏற்றுங்க. மக்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் ஏற்றினா நல்லாயிருக்கும். மக்களுடைய மனசு பாதிக்காத அளவுக்கு ஏற்றினா சிறப்பாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இதை வந்து தவிர்க்க முடியாது, மின்சாரத்தை ஏற்றணுன்றது தவிர்க்க முடியாது, அது தேவையானதான். ஆனால் ரொம்ப மனசு இது மக்களை பாதிக்காத அளவுக்கு கொஞ்சமாக அவங்களுக்கு ஏற்றிட்டு, மற்றவங்கிட்ட கடைங்க, வணிக வளாகம், காம்ப்ளெக்ஸு, இவங்கள எவ்வளோ வேணால் ஏற்றுங்க, 1000 கணக்கில் ஏற்றுங்க, ஏற்ற அவங்ககிட்ட வாங்குங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஆமாம், இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக தான், டபுள் மடங்காயிருக்கு. அப்புறம் சில பேர் டெபாசிட் வேறு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு இப்போ நடுத்தரத்தில் இருக்கவங்க, வாடகை கிடப்பு வீட்டில் இருக்கவங்களாம் கஷ்டம், இவங்க ஏற்றினோன்னா அவன் ஏற்றுவான். அப்படியா இருந்தாலும் நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க. இப்போ மக்கள் ஏன்டா ஓட்டு போடுறேன்னு கூட எதிர்ப்பு நினைக்கிறாங்க. இப்போ இதை எப்படி வந்து அரசு கையாளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசு இப்போ எப்படி கையாளணும்னா, இப்போ அவங்க இருக்க சொல்ல எதுவுமே ஏற்றவே இல்லையே, அப்படி தானே வச்சுன்னு ஆட்சி பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க வந்தவொடனே டக்குன்னு ஏற்றதுக்கு என்ன ரீசன் தெரியல, எதனால் ஏற்றுறாங்கன்னு தெரியல. இப்போ கரண்டில் கை வைக்கிறாங்க, திருப்பி இன்னொன்று என்ன ஏற்றுவாங்கன்னு தெரியாது. வீட்டு வரி வேறு ஏற்றினாங்க பிள்ளைக்கு இப்போ இடையில. அது மாதிரி ஒன்று ஒன்றும் பண்ணியிருந்தேன் வரும், எல்லாருமே பாதிப்பு அடைகிறாங்க இப்போ மக்கள் எல்லாம். முன்னெல்லாம் வந்து வருஷத்தில் வந்து 300 நாள் வேலை இருந்துச்சு, இப்போ இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு 150 நாள் வேலை கிடைக்க மாட்டுது. இப்போ வந்து ஏற்கனவே நான் பேங்க் பேலன்ஸு எப்பவுமே 80,000 வச்சுருக்கேன், இப்போ 1.5 லட்சம் கடை வாங்கி தான் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு இவங்க கண்டுபிள்ளி ஏற்றுறாங்க, இவங்க வீட்டுக்காரங்க 100 யூனிட்ன்றதா வீட்டுக்காரங்க நம்ம மூலிமா 600 ரூபா வாங்கிடுறாங்க 100 யூனிட்டுக்கு. இவங்க ஏற்றினாலும் நம்மளுக்கு என்ன 1 ரூபா ஏற்ற போகிறோம். இப்போ 6 ரூபா கொடுக்குறோம், இப்போ 7 ரூபா யூனிட்க்கு வாங்க போகிறாங்க. இப்போ மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா 300 ரூபா செலவு தான். வேறு என்ன சொல்லணும், எல்லாதான் விலைவாசிலாம் எல்லாதான் ஏறி போயிருக்கு. முன்னெல்லாம் டீலாம் வந்து 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா குடித்தது மாதிரி இருக்கும், இப்போ ஒரு பச்சை தண்ணியாக தான் இருக்குது. கேட்டால் பால் விலை ஏறி போச்சு, அது ஏறி போச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இலவச பஸ்ஸுன்றாங்க, இப்போ வந்து அவங்களால இந்த ஒயிட் பஸ்ஸு கம்மி பண்ணிட்டாங்க, 50% கம்மி பண்ணிட்டாங்க. தொங்கிட்டு வர காலைல தொங்கிட்டு வரேன், இங்கே வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு கத்தி வாகத்துலேருந்து வர்றதுக்கு. முன்னெல்லாம் 1:30 வரும், பஸ்ஸே கிடைக்குமா, டைட்டாக வருது. இல்லை டீலக்ஸ் போட்டு விட்றாங்க டபுள் ரேட்டு, அது இங்கே வர்றதுக்கு 60 ரூபா ஆயிரும். அதுக்கு நான் மெட்ரோலே வந்துடலாமே, 40 ரூபா கொடுத்து மெட்ரோவுக்கு. கரண்ட் பில்லு உயர்த்திருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு எப்படி என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? கரண்ட் பில்லுலாம் உயர்த்தினா நாங்களாம் என்ன பண்ணுறது, ஆட்டோவே ஓட மாட்டுது. ஊபர் ஓலான்னு எல்லாத்தையும் போட்டுட்டு ஆட்டோ சவாரி ஆக மாட்டுது. 200 ரூபா போகிறதுக்கு 150 ரூபா போடுறாங்க. வாடகை கொடுக்க முடியல, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப மட்டமாகுது. இல்லை கரண்ட் பில்லும் உயர்த்திட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன தான் பண்ணுறதுனே எங்களுக்கே தெரியல. ஓலா ஊபரு ராபிட்டோன்னு போட்டு பைக்கு அது இதுன்னு கொடுத்துட்றாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்ட முடியல, சாப்பாடுக்கே ரொம்ப எடுக்குது, கஷ்டமாயிடுது. 200 ரூபா போகிறதுக்கு அவன் 150 ரூபா அவன் இஷ்டத்துக்கு ரேட்டு போட்டுடுறான். நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாத்துலேயும் விலைவாசி ஏறினே இருக்குதே கண்டி, ஒரு இதுவும் கிடையாது. ஆட்டோக்கு இதுவரையிலும் விலைவாசியாக இருந்ததில்லை, ஒரு 5-20 வருஷம் ஆச்சு ஆட்டோக்கு, அப்படியே இருந்த ரேட்டு இருக்குதே கண்டி.
எல்லா ரேட்டும் ஏறுதுக்காண்டி இந்த ஆட்டோ ரேட்டு மட்டும் அப்படியே 15 ரூபாயிலேயே இருக்குது, அப்படியே தான் இருக்குதுக்காண்டி. எந்த இதில் எப்படி தான் நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியாமல் சும்மா விதியோன்னு உட்காந்துருக்கிறோம். வீட்டில் நிறைய பிரச்சனை ஆகிடுதுனால. தமிழ்நாடு அரசு வந்து மின் கட்டணத்தை உயர்த்தின இந்த நிலையில் நீங்கள் அரசுக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மின் கட்டணத்தை உயர்த்தவே கூடாதுங்க, ஏற்கனவே ஏத்தினே தான் இருக்காங்க டபுள் ரேட்டாக. மின் கட்டணம் உயர்த்தவே கூடாது, உயர்த்தினா நாங்கள் ரொம்ப இன்னும் பாதிக்கப்படுறோம். தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் பில்லை வந்து உயர்த்திருக்கிறாங்க, July 1 அமலாகிருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் என்னெல்லாம் ஏடிஎம்கே காலத்தில் கிரன்னா கரண்ட் பில்லு அவ்வளோ அதிகமாக வராது, கரண்ட் அதிகமாக போகாது. டிஎம்கே பில்லாம் பக்கம் டிஎம்கே தான், டிஎம்கே பில்ல எப்படி போகுன்னா கரண்ட் அடிக்கடி போய் வருங்கிற ஒரு தாட் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன சூழ்நிலைன்னு சொன்னால் கரண்ட்டு பில்லு ஏற்றுறதும் சரி, டேக்ஸ் ஏற்றுறதும் சரி, ஒவ்வொருத்தரும் ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு பொருள் விலைவாசி ஏற்றுறது தான், யாரும் மக்களுக்கு செய்யறதில்லை. திருடன்லேயே உள்ள திருடனை நல்லா திருடலாம் பார்த்து ஓட்டு போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இனி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நம்ம செயல்பாட்டு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதன்படி என்ன தான் நம்ம முக்கிய மோதி சண்டை போட்டாலும் ஏழ்மையாக அதான் நடுத்தரமான மக்களும் சரி, அது கீழே இருக்க மக்களும் சரி, சிரமப்படுறது படித்தான் ஆகணும். இந்த வழி அவங்களுக்கு உணர்ந்தால் சரி, அந்த வழி அவங்க உணரலை அது உணரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொல்ல போனால் கரண்ட்டு பில்லு இவ்வளோ அதிகமாக போடுறது ரொம்ப அநியாயம். அப்படி நீங்கள் கரண்ட் பில்லு அதிகமாக போடுறவங்க மாதம் மாதம் பில்லு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏழ்மைப்பட்ட மக்களும் கொஞ்சம் கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். சாதாரணமாக சொல்ல போனால் 400 ரூபா சம்பளம் வாங்குறவன் இருக்கா, 500 ரூபா சம்பளம் வாங்குறவன் இருக்கான், அதே மாதம் 50,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் இருக்கான். 50,000 ரூபா வாங்குறவங்களும் கஷ்டப்படுறவங்க தான், 500 ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பில்லு போட்டுட்டு மாதம் வர்றப்பெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏற்றுவீங்க, இன்றைக்கி 2 வருஷம் கழித்து மறுபடியும் ஏற்றுவாங்க. இப்போ நம்ம என்ன தான் போராட்டத்தில் சொன்னாலும் மறுபடியும் இவங்கன்னா 20 ரூபா ஏற்றிருக்காங்கன்னு சொன்னால் இப்போ 400 யூனிட்டுக்கு 460 ரூபாலேருந்து 480 ரூபா ஆயிடுச்சு, 20 ரூபா கூடியிருக்கு. மறுபடியும் என்ன செய்வாங்க, போராடி மக்கள்கிட்டம்னா 20 ரூபாயிலேருந்து மீறி போனால் ஒரு 2 ரூபாயோ ஒரு 5 ரூபாயோ கம்மி பண்ணி 15 ரூபா பண்ணுறதான். இது கடவுளுக்கு தெரியும் என்ன செய்யணுன்ட்டு. வீடுகளில் காசுகளை வாங்கி பெரிய மக்கள் என்ன செய்ய அரசாங்கம் செய்கிறவங்கெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றுங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இருக்கிறவன் நான் ஒருத்தன் இருக்கேன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னவோ அதை செய்யணும். என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வைக்கிறேங்கிற காரணத்தினால மக்கள் காசை அநியாயமாக நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் என் புள்ள வந்து நாளைக்கு நல்லா இருக்காது, நான் சேர்த்து வச்ச கொல்லிக்கட்டையிலேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு என் புள்ள. ஆனால் இது ஒவ்வொருத்தரும் உடனேதான் விளக்க கிடச்சிடும். ஆனால் இது இன்றைக்கி அநியாயம், நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தாங்கலை, இது செஞ்சு தான் ஆகணுன்றிருந்தால் தயவு செய்து 2 மாதம் பில்லை 1 மாதமாக ஆக்குங்க, உங்கள் செயல்பாட்டுக்கு நாங்கள் தனி போயிடும், இது நல்லது.